அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு விருந்தினராக கலந்து கொள்ள தமிழகத்திலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கு முதலில் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா தான் இந்த விருந்தினர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்து நாம் அவர்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது. ஃபெட்னாவிற்கு பெரிய நன்றி. அடுத்து அம்பேத்கார் கிங்ஸ் ஸ்டடி சர்க்கிள் கலிஃபோர்னியாவில் பே ஏரியாவில் வளைகுடா பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் அம்பேத்கார் கிங் படிப்பு வட்டம் சார்ந்த நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவர்கள்தான் இந்த தமிழ் உணர்வாளர்களை டாலஸ் நகரத்திலிருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு அழைத்து வந்து இங்கு சில சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்மளோட பேச நம்மளோட கூட இருக்கிற விருந்தினர் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர், மொழி உரிமை செயல்பாட்டாளர். மொழினா தமிழ் மொழி மட்டும் அல்லாமல் தமிழையும் தாண்டி பழமையான தொன்மையான மொழிகள் என்னெல்லாம் இன்று நலிவடைந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை மொழிக்காகவுமே வந்து ஒரு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மொழி உரிமை செயல்பாட்டாளர். முன்னாள் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு செய்தியாளராகவும் இருந்திருக்கிறார் ஊடகத்துறையில். திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களை அமெரிக்க தமிழ் வானொலியில் நம்மோடு இணைந்து பேச அழைக்கிறோம். நன்றி திரு ஆழி செந்தில்நாதன். வணக்கங்க. உங்களோட அமெரிக்க பயணம் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஒரு 2 வாரமாக அமெரிக்காவில் தான் இருந்துகிட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்குது? நீங்கள் பேரவையோட தமிழ் விழாவில் கலந்துருக்கிறீங்க. 2018 31வது தமிழ் விழா டாலஸ் நகரத்தில் நடந்தது. எப்படி இருந்தது அங்கே நீங்கள் சந்தித்த தமிழர்களோட மனநிலை எப்படி இருக்குது, உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். முதல்ல வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய இந்த டல்லஸ் நகரத்தில் நடந்த விழா 31வது விழா, அதில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் பேரவைக்கும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 வாரம் வந்து எனக்கு இங்கே அமெரிக்காவில் கிடைச்சிருக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம் மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியத்துவம் உள்ள அனுபவமாகவும் நான் பார்க்குறேன். மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கம், வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம், நியூஜெர்சி தமிழ்ச்சங்கம், நியூயார்க் தமிழ்ச்சங்கம், இங்கே வளைகுடா பகுதியில் உள்ள தமிழ் மன்றம், அம்பேத்கர் கிங்ஸ் படிப்பு வட்டம், இப்படி பல அமைப்புகளுடைய நிகழ்வுகள்லையும் கலந்துக்கிட்டு வரேன். ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு அரசியல் பயணமாக கூட இருந்தது. ஒரு கொந்தளிப்பான சூழலில் தமிழ்நாடு இருக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மனசில் என்ன ஓட்டங்கள் இருக்கிறது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து ஒரு நேரடியான ஒரு வாய்ப்பாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட அமெரிக்க தமிழர்களுடைய இந்த அரசியல் அல்லது தமிழ் உணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் இருக்குதுங்கிறத நான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து ஊரில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்க தமிழர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சித்திரம் கிடைக்கும். இவங்க இங்கே நல்லா படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க உண்டு, அவங்க குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இதோ கொஞ்சம் கலாச்சார தேவைக்காக தமிழ் அங்கங்கே தொட்டு போவாங்க, மற்றபடி வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருந்துட போதுங்கிற ஒரு பொது சித்திரம் எனக்கும் கொஞ்சம் இருந்தது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளாகவே பேரவை போன்ற அமைப்புகளோட தொடர்பில் இருந்த நான் வந்து அந்த எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கொண்டேன் என்றாலும் கூட நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக, அவ்வளவு உணர்வு பூர்வமாக எனக்கு இருந்தது. குறிப்பாக நூற்றுக்கணக்கான தமிழ் பள்ளிகள் இங்கே இருப்பதும், நம்ம குழந்தைங்க வந்து தமிழை மறக்காமல் பாடுவதும் ஆடுவதும் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வந்து அமெரிக்க மண்ணிலும் தமிழ் வந்து தழைத்து ஓங்கும், தமிழர்கள் வந்து தங்களுடைய வேரிலிருந்து அறுபட்டு விட மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உருவாக்குச்சு. அது நான் முக்கியமாக வந்து இந்த கம்யூனிட்டி லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்களை தான் சொல்லணும். பல்வேறு பேரவைகள் அல்லது தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இங்கே நான் சந்திக்கிறேன். அவங்களுக்கு காட்டுகிற ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். சொந்த நாட்டில் தமிழ் வந்து பல்வேறு விதமான போராட்டங்களை அந்த போராட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் புவிப்பந்தினுடைய இன்னொரு பக்கத்தில் தமிழுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு.
இப்போ வந்து அமெரிக்காவில் நீங்கள் பல மற்ற நாடுகளுக்கும் போயிருப்பீங்க. அமெரிக்காவில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பேர் வந்து அந்த தமிழ் மொழி மீது வந்து அந்த ஒரு பற்றோடு இருக்கிறது வந்து உண்மைதான். அதற்காக தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஒரு சில செயலுக்காக இங்கிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்பதும் உண்மைதான். இங்கிருந்து நாங்கள் கொடுக்கும் ஆதரவு அங்கே வந்து எப்படி சேருது, அது தேவைப்படுகிறதா, இல்லை நாங்கள் வந்து சும்மா ஒரு ஒரு உணர்ச்சி பிளம்பில் தான் இங்கே நாங்கள் வந்து போராடுறோம், கொடியை பிடிச்சிக்கிட்டு தெருவில் இறங்குறோம்னு சொல்லி ஒரு சிலர் வந்து எங்களை வந்து விமர்சிக்கும் போது, அப்போ நம்ம செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் எதுவுமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதல்ல இந்த செய்திகள் வந்து பரவலாக சென்று அடைகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம், அதன் பிறகு நடந்த பல்வேறு போராட்டங்களின் போது, ஏன் அதுக்கு முன்னாடியே கூட ஈழத்தமிழருக்கு ஆதரவாக 2013 மாணவர் போராட்டம் நடந்தபோது பல இடங்களில் தமிழர்கள் ஒன்று கூடி போராடி இருக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கி தொலைக்காட்சி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. அப்போது தமிழர்களுடைய போராட்டங்கிறது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிற போராட்டம் கிடையாது, அது உலகளாவிய போராட்டம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இன்றைக்கி ஊடகங்களும் புரிந்து கொண்டிருக்கின்றன, மக்களுக்கும் போய் வந்து சேர்கிறது. குறிப்பாக நீட் விஷயத்தில் அமெரிக்காவில் நடந்த போராட்டங்கள் கிட்டத்தட்ட அனைத்துமே தொலைக்காட்சிகளில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காட்டப்பட்டிருக்கு. அப்போது எப்படி நான் பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் மாற்றம் போல் நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் வந்து தாயகத்தில் உள்ள தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இடையில் வந்து ஒரு துண்டிப்பு இருக்கும், ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன செய்கிறான்னு இவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஏதோ இங்கேருந்து படிச்சுட்டு அங்கே போய் அவங்க சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க எண்ணம் தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் பற்றி புலம்பெயர்ந்த இடங்களில் வந்து ஏதோ ஒரு அனுதாபம் இருக்குமே ஒழி ஈடுபாடு இருக்காது, என்கேஜ்மெண்ட் பெருசாக இருக்காது, தனிப்பட்ட நபர்கள் வேணால் ஏதாவது செய்யலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் 24 மணி நேரமும் வந்து தமிழர்கள் வந்து பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. 360 டிகிரியிலும் 24 மணி நேரங்களிலும் தமிழர்கள் உலகளாவிய நிலையில் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. வட அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, வளைகுடா நாடுகள், தமிழ்நாடு, தமிழீழம், அந்த பக்கம் வந்து உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா உட்பட உலகம் முழுக்க வந்து தமிழர்களுக்கு இடையிலான தகவல் தொடர்பு என்பது பெரிய அளவுக்கு இப்போ வந்து வளர்ந்துருக்கிறது. அது மிக முக்கியமான மாற்றமாக நான் பார்க்குறேன். அது 2 ஆண்டு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போராடும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. உதாரணமாக நீட் விஷயத்தில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா, தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி முறையில் படித்தவர்கள் அவங்களுடைய பள்ளி பருவத்தை வந்து அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்க, பள்ளி பருவத்தில் அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க, பிறகு வந்து தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க வந்து அமெரிக்கா, கனடா, யூகே உட்பட எல்லா நாடுகளிலும் மிக சிறந்த மருத்துவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆக நம்முடைய கல்வி முறையில் பலன் பெற்றவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அதே போல் பொறியியல் துறையில் எடுத்தாலும் தமிழ்நாட்டு கல்வி முறையில் படித்தவங்க தான் உலகம் முழுக்க இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து பெரிய இடங்களில் இருக்கிறாங்க. இப்போ இது என்ன இதை காட்டுதுன்னு சொன்னால், நாம் அடிப்படையில் மோசமானவங்க கிடையாது, நாம் நல்ல முறைகளை உருவாக்கியிருக்கிறோம். இதை மேலும் வளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேவையும் இருக்கிறதே ஒழிய இதை அழிக்கக்கூடிய சூழலை வந்து நாம் ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் எங்களுடைய வாதம். அப்படிப்பட்ட வாதத்தை நாங்கள் முன் வச்சு செயல்படும் போது அமெரிக்காவில் எங்களுக்கு ஆதரவாக ஒரு நிகழ்வு நடக்குமானால் அது மிகப்பெரிய பலமானது. இங்கே படிச்சுட்டு போய் அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்முடைய முறை, தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை என்பது, தமிழ்நாட்டோட சமூக நீதி முறை என்பது நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஓரளவுக்கு இந்திய அளவில் ஒப்பீட்டளவில் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த கல்வி முறையை வந்து ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே அதை நாம் காப்பாற்றுவதும் வளர்ப்பதும் நம்ம அவசியம் நாங்கள் பேசுகிறோம். அதற்கு வேறு யார் சொல்வதையும் விட வெற்றியாளர்கள் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய நீங்கள்லாம் சொல்லும்போது 100 மடங்கு பலம் கிடைக்குது. ஓகே, நீங்கள் 10 பேர் நீங்கள் நினைக்கலாம், ஏதோ இடத்துல வந்து ஒரு 10-20 பேர் சேர்ந்து போராடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே வந்து கலிஃபோர்னியாவிலேயோ, நியூயார்க்லேயோ, நியூஜெர்சிலேயோ, அல்லது வந்து இங்கே வட அமெரிக்காவில் வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் நடத்துகிற ஒரு சின்ன சின்ன போராட்டம் கூட அல்லது வந்து ஆதரவு கூட தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அலையை உருவாக்கி விட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த மன ஓட்டத்தில் வந்து ஒரு பெரிய முத்திரையை பதிக்கும். அப்போ அமெரிக்காவுக்கு போகிற தமிழர்கள் வந்து சொல்லக்கூடியதை காது கொடுத்து கேட்பாங்க தானே. நான் ஓப்பனாக கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் வந்து ஒரு முன்மாதிரி அப்படின்னு பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்கன்னா, அந்த முன்மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுங்கிறது
நிச்சயமாக தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை வந்து ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், அது மிகப்பெரிய தார்மீக ஆதரவு. அதே சமயத்தில் அது வந்து தமிழ் நம்முடைய வெற்றி கதையாக பார்ப்பாங்க. அதனால் நிச்சயமாக அது ரொம்ப முக்கியம். 5 பேரா 10 பேரா 100 பேராங்கிறது முக்கியம் இல்லை. பெரிய போராட்டமாக சின்ன போராட்டமானது முக்கியம் கிடையாது. வெளியே வந்து எங்களுக்காக நாங்கள் நிற்கிறீங்கள, அதுக்காக உண்மையிலே தமிழகத்தில் போராடக்கூடிய அனைவரும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக்க நன்றி. எங்களுக்கும் வந்து நம்ம போய் நிற்கிறது எந்த அளவுக்கு இப்போ ஒரு சிலர் கேட்கும்போது நீங்கள் போய் தெருவில் நின்னா வந்து அங்கே வந்து அந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருமா? இந்த கேள்வி வந்து எல்லாரும் கேட்பாங்க. நாம் போய் 10 பேர் நின்னா என்ன ஆகும், இல்லை நாம் 100 பேர் நின்னா என்ன ஆகும், இல்லை ஒரு நாள் போராடினா என்ன நடக்க போகுது, நாம் எல்லாம் சத்தம் போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு எதிர்மறையான மனநிலை. ஏன்னா நீங்கள் ஒரு 50 பேர் இங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் நிற்கலை, வெளியே 100 10 இடத்துல 100 100 இடத்துல 100 1000 இடத்துல 50 50 பேர் நிற்கிறாங்க. ஆக இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த போராட்ட நிலையே ஒழிய, நான் ஒரு 50 பேர் வரலன்னா என்ன குறைஞ்சிட்டு போயிடுதுன்னு எல்லோரும் நினச்சா அப்புறம் என்ன ஆகும்? ஆக ஒரு ஆளாக இருந்தாலும் கூட, ஒரே ஒரு ஆளாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய கருத்தை வந்து வெளியே வந்து சொல்கிறார் என்றால் 100,000 பேர் அவரை போல் வந்து இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பிரதிநிதி அவர். ஆக எந்த போராட்டமும் வீணாக போவது கிடையாது. ஆனால் இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். தொடர்போடு இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மேடையிலையோ அல்லது தொலைக்காட்சி உரையாடலையோ வந்து உலகம் முழுக்க தமிழர்கள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த தகவல் எல்லோரும் போய் சேருது இல்லைங்களா? அதனுடைய விஷுவல்ஸ் நாங்கள் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு 10 இடங்களில் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எத்தனை பேருங்கிறது அங்கே முக்கியம் கிடையாது, எத்தனை இடங்கள்லேருந்து நீங்கள் போராடுறீங்க. நன்றி நன்றி. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் மன உறுதி கூடுது. இன்னும் நிச்சயமாக நீங்கள் ஆதரவாக கொடுக்கணும் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் செய்யணும். நம்ம நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகளில் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வந்து அந்த மொழி உரிமைக்காக குரல் கொடுக்கறது. ஸோ அதற்கான என்ன மாதிரியான அமைப்பு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க, அந்த அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதிலிருந்து என்ன மாதிரியான அந்த மொழி உரிமைக்காக என்னெல்லாம் முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு. நாம் வந்து நல்லது செய்கிறோம்னா முதல்ல நம்ம வீட்டிலேயே தொடங்கணும் அப்படின்னு. அதே போல் வந்து தமிழ் மொழிக்கான உரிமைகளுக்கான போராட்டமாக அல்லது இயக்கமாக சில வேலைகளை நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கணும். குறிப்பாக வந்து இந்திய அரசு தமிழை அதனுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக ஆக்க வேண்டும். பள்ளிகளில் கட்டாயமாக தமிழை பயிற்று மொழியாகவோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு பாடமொழியாகவோ வைப்பதை உறுதி செய்ய வேண்டும். வங்கி, ரயில்வே உட்பட்ட இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது சேவைகள் பப்ளிக் சர்வீசஸில் தமிழ் பயன்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களிலும் பெரிய தனியார் அலுவலகங்களிலும் தமிழை பயன்படுத்த வேண்டும். இப்படி உள்ளிட்ட ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளுக்கு நாங்கள் வந்து இணைந்து செயல்பட ஆரம்பித்தோம் கொஞ்சம் பேர். அது வந்து ஐரோப்பாவில், தென்கிழக்கு ஆசியாவில் இது போன்ற பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய அதே கருத்து தான், புதுசு ஒன்றும் கிடையாது. ஒரு மென்பொருளை நான் பயன்படுத்துகிறனாலும் கூட அது என்னுடைய மொழியில் இருக்குதா, ஒரு விவசாயி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் வந்து தமிழில் இருக்கா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மட்டுமே தெரிந்த ஒருவர் தன்னுடைய குறைந்தபட்ச வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதம் இருக்கா, நம்ம குழந்தைங்க வந்து ஒரு பாடமாவது தமிழை படிக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா, நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் தமிழில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா, இப்படி பல கேள்விகள் அதோடு சம்மந்தப்பட்டது. இந்த ஜனநாயக ரீதியான கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து செயல்பட்ட போது 2014 எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. இந்தியாவில் தமிழ் மட்டும் இல்லை, வேறு சில மொழிகளும் இதே மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது. மலையாளம், கன்னடம், வங்காள மொழி, பஞ்சாபி, மராத்தி, ஒடியா, குஜராத் இது போன்ற எல்லா மொழிகளும் சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது, தமிழுக்கு மட்டும் இந்த சிக்கல் இல்லை. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா நீண்ட காலமாகவே தமிழர்கள் மொழி பிரச்சனை தனியாக போராடிட்டுருக்குறாங்க. மற்ற இடங்களில் மிக மிக அரிய அளவில் தான் அந்த ஆதரவுலாம் கிடைச்சிருக்கு. ஆனால் தமிழர்கள் வந்து 100 வருஷமாக போராடிட்டுருக்குறாங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன். அந்த மனநிலை வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு நண்பர்கள் வேறு எங்கே இருந்தாலும் அவங்களையும் சேர்த்துக்கணும், அவங்களையும் சேர்த்தா தான் வந்து இது பலமாக இருக்கும். ஏன்னா இந்த போராட்டங்கிறது எந்த ஒரு மொழிக்கும் எதிரான போராட்டம் கிடையாதுங்க. நாங்கள் ஆங்கிலம் வேண்டான்னு சொல்லலை, அல்லது வந்து இந்தி மொழிக்கு எதிரான போராட்டமும் கிடையாது. அந்தந்த மொழிக்கும் உரிமை இருக்கணும் தான் வந்து நாங்கள் வந்து போராடுறோம். இந்தி படிக்கணும்னு யாராவது விரும்புனா அதை படிச்சுக்கலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, ஒரு மொழி படிக்கிறது சம்மந்தமான போராட்டம் இல்லை. அது
இந்த போராட்டம் என்பது எங்களுடைய மொழிக்கு நம்முடைய மொழிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, எந்த அரசியல் அதிகாரம் இருக்கிறது என்பது தான் நம்முடைய அடிப்படை. அந்த அரசியல் அதிகாரம் இல்லாமல் நீங்கள் கல்வியிலேயோ நீதிமன்றத்திலேயோ அல்லது வேறு சில பப்ளிக் சர்வீசஸ்லேயோ அந்த மொழியை பயன்படுத்த முடியாது. ஆக எங்கள் போராட்ட அடிப்படையில் வந்து மொழி உரிமைக்கான ஜனநாயக போராட்டம். இதுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய எல்லாரையும் நாங்கள் இணைச்சோம். மற்ற மொழி மொழியை சேர்ந்தவங்கள்லாம் அவர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு இந்த மொழி தொடர்பான போராட்டங்களில் தமிழர்களாகி நீங்கள் முன்னிலையில் இருக்கிறீங்க, உங்களால் தான் எங்களை போன்ற மொழிகள் கூட இன்றைக்கி ஓரளவுக்கு தப்பி பொழைச்சிருக்கு, நீங்கள் ஒரு சமூகம் மட்டும்தான், இந்த ஒரே மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும், இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடி அதை தடுத்து நிறுத்தினீங்க. 1965 தமிழ்நாட்டில் நடந்த மொழி உரிமை போராட்டங்கிறது வந்து இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழி, இந்தி வில் பி த சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா என்று ஏற்பட இருந்த ஒரு விபத்தை தவிர்த்தது. அது தவிர்த்ததுனால தான் வந்து ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தில். அதனால தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழியினருக்கு கூட கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து தமிழர்களாகிய நாம் போராடி 500 மேற்பட்ட உயிர்களை கொடுத்து அந்த உரிமையை வந்து நாம் காப்பாற்றியிருக்கிறோம். இந்த உணர்வுங்கிறது மற்ற இடங்கள் ஆரம்பத்தில் இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து நாம் வரலாற்று ரீதியாகவே மௌரிய பேரரசின் காலத்திலிருந்தே இந்த ஒட்டுமொத்த இந்தியாங்கிற புவிப்பரப்பில் நம்ம ஒரு பகுதியாக இருந்திருக்கோமே ஒழிய இந்தியாங்கிற அரசியல் பரப்பில் நம்ம ஒரு பகுதியாக இருந்தது கிடையாது. இது ரெண்டுத்தையும் நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஐரோப்பாங்கிறது ஒரு புவிப்பரப்பு, ஐரோப்பாங்கிறது ஒரு அரசியல் பரப்பு கிடையாது. அரபு பகுதி அரேபியாங்கிறது ஒரு புவிப்பரப்பு, அது வந்து ஒரு அரசியல் பரப்பு கிடையாது. அதுபோல் இந்தியாங்கிறது ஒரு ஜியோகிராஃபிக்கல் என்டைட்டி, ஒரு புவி பரப்பு, அது ஒரு புவி நிலம். அந்த நிலத்தில் நாம் என்றைக்குமே இருக்கிறோமே ஒழிய அந்த அரசியலில் நாம் என்றைக்கும் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பு அனைத்து இந்திய அளவிலான எந்த அரசியல் கட்டமைப்பிலும் நாம் இல்லை. பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகு தான் இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்தியாங்கிறது அவன் வந்து உருவாகும் போது, இன்னும் சொல்லப்போனால் தெற்குலேருந்து தான் உருவாகுது, வடக்குலேருந்து உருவாகி தெற்கு நோக்கி வரல. தெற்கிலிருந்தும் கடற்கரை பகுதியிலிருந்தும் உருவாகி மத்திய பகுதிக்கும் வடக்கு நோக்கியும் போகுது. இந்தியாவில் முதல்ல மாடர்ன் இந்தியன்ஸ் உருவானது தென்னிந்தியாவில் தான், வட இந்தியாவில் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட சூழலில் வந்து நம்ம அந்த இந்துஸ்தானி அல்லது இந்தியனுடைய தாக்கம் வந்து நமக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. தமிழர்களாகிய நமக்கு நம்முடைய மொழி சிறந்த மொழியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேறு சில மொழிகள்லாம் கூட ஆட்சி மொழியாக இருந்திருக்கு, ஆனாலும் இந்துஸ்தானி என்றைக்குமே நமக்கான மொழியாக இருந்தது கிடையாது. அதனால் வந்து மற்ற மொழிக்காரர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது வரலாற்று ரீதியாகவே அவங்க அப்படிப்பட்ட சிக்கலில் இருந்திருக்கிறாங்க. நமக்கு அந்த சிக்கலே இருந்தது கிடையாது, நம்ம என்றைக்குமே அதனுடைய பகுதியாக இல்லை. ஆக திடீர்னு வந்து நம்ம மீது ஒரு மொழி திணிக்கப்படுகிறது, அதுதான் வந்து பிரச்சனை. இரண்டாவது, தமிழ்நாடு அதை எப்படி எதிர்கொண்டது அப்படின்னா, மத்திய அரசு உத்தரப்பிரதேசோடு தொடர்பு கொள்ளும்போது இந்தியை பயன்படுத்திக்கிங்க, ஆனால் எங்களோட தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் தமிழ் தானே பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்டது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை. மற்ற மாநிலங்களில் இந்த புரிதல் இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம், காங்கிரஸினுடைய கொள்கை வந்து எல்லா இடங்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில், நவீன தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இந்த ரெண்டு இயக்கமும், சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக உருவான திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கம், இந்த ரெண்டு இயக்கமே வந்து நம்முடைய மொழி தொடர்பான அரசியல் அதிகாரத்தை பற்றி நமக்கு ஒரு உணர்வை கொடுத்துருக்கு. இது மற்ற மாநிலங்களில் கிடையாது. அங்கே வந்து எல்லாருமே வந்து அந்த இந்தியை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது இயல்பான விஷயமாக பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து அது வந்து இயல்பான விஷயம் கிடையாது. கட்டாயப்படுத்தி இந்தியை திணிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புல் பூண்டு கூட அதை ஏற்றுக்காது. இந்த வரலாற்று உண்மையை தான் வந்து வட இந்தியர்களை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்க எப்பவுமே திணிச்சிட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க, ஆனால் அது சாத்தியமே இல்லை. நம்முடைய வரலாறு அப்படி இல்லை. மற்ற இடங்களில் சிக்கல் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடங்களிலேயே இந்தியை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்ட பஞ்சாபிலும் மேற்கு வங்கத்திலும் மராத்தியிலும் கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் இன்று இந்திக்கு எதிரான, அதாவது இந்தி திணிப்புக்கு எதிரான உணர்வு மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. போராட்டம் நடத்துகிறாங்க, அந்த அரசுகளை வந்து நிர்பந்திக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூர் மெட்ரோ சேவை அந்த ரயில் நிறுவனத்தில் இந்தி மொழியை பயன்படுத்துவதற்கு எதிராக போராட்டம் நடத்தி ஜெயித்தார்கள். அதே போல் வந்து மேற்கு வங்கத்தில் பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து அந்த பஞ்சாபி மொழியோ வங்க மொழியோ பேசுகிறவங்க இந்தியை கற்றுக்கிறது ரொம்ப சுலபந்தான், கிட்டத்தட்ட அவெல்லாம் சகோதர மொழிகள் போல். ஆனால் அந்த பகுதியில் இந்திக்கு எதிரான எல்லாமே நான் இந்தின்னு சொல்லும்போது இந்தி திணிப்பு எடுத்துக்கு, இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வந்து வெடித்தது. மம்தா பானர்ஜி வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து வங்க மொழியையும் குர்கா குர்காக்களுடைய அந்த குர்க மொழி, அதாவது நேபாளி மொழி,
அந்த மொழியும் சந்தாலிகள் மொழியும் தான் நாங்கள் வந்து படிக்க சொல்லுவோமே ஒழிய இந்திய திணிச்சா ஏற்றுக்க மாட்டோம்னு பேசினாங்க. கர்நாடகத்தில் சித்தராமைய அரசு இருந்தபோது இந்தி திணிப்புக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. கேரளாவில் பினராயி விஜயனுடைய இடதுசாரி அரசு மலையாளத்துக்கான சட்டத்தை நிறைவேற்றினாங்க, கட்டாயமாக மலையாளத்தை நீ படிக்கணும்னு. அதே போல் வந்து தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய அரசுகளும் கூட தெலுங்கை வந்து கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அதாவது உள்ளூரில் சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்தாலும் தெலுங்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆதரவாக அரசாணைகள் வெளியிட்டாங்க. ஒரிசாவில் பிஜு ஜனதாதளுடைய தலைவர் நவீன் பட்நாயக்குடைய அரசு, அப்புறம் மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் அந்த மாநில அரசாங்கம், கோவாவில் இருக்கக்கூடிய பிஜேபி மாநில அரசாங்கம் உட்பட அத்தனை அரசுகளுமே தங்கள் மொழியை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தையோ அல்லது அரசாணையையோ பிறப்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த 2 ஆண்டில் நடந்தது. இத்தனை ஆண்டுகளாக அவங்கெல்லாம் வந்து அவங்களோட மொழியை பேசுனாங்க, அதெல்லாம் அவங்க புலங்கினாங்களே தவிர கட்டாயமாக ஒரு பாடமாக வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய அளவுக்கு அவங்க வந்து வரல, முன்னெடுப்பு எடுக்கலாம். ஆனால் இப்போ எதனால் எடுக்கிறாங்க? ஒரே காரணம் மோடி அரசாங்கம். 2014 மே மாதம் மோடி அரசாங்கம் வந்த முதல் நாளிலிருந்து இந்தி மொழி திணிப்புங்கிறது வந்து கட்டுக்கடங்காமல் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தது, மறுக்கலை, தொடர்ச்சியாக இருந்தது. ஆனால் மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அதை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப அபத்தமான அளவுக்கெல்லாம் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க, அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. உதாரணமாக வந்து காங்கிரஸ் பீரியடில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மனிதவளத்துறையின் ஒரு பிரிவில் இந்தி அலுவல் மொழி நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு டிவிஷன் இருக்குது. அந்த துறை சேர்ந்தவங்க வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகளை உருவாக்கி இந்தி மொழி எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான செயல் திட்டங்கள் எல்லாம் வந்து வரும். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் மோடி அரசு வந்த உடனே அதை இன்னும் பல மடங்காக்கி தீவிரமாக நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அந்த திட்டங்கள் வரும்போது தான் திடீர்னு மாநிலங்களில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அச்சம் வந்தது. அதாவது ஒரு காம்ப்ரமைஸ்டு சுச்சுவேஷனில் வந்து எல்லோரும் ரொம்ப நாளாக போயிட்டுருந்தாங்க. படிக்கிறது சம்மந்தமான விஷயம் கிடையாது. இப்பொழுதும் கூட மற்ற மாநிலங்கள்லாம் இந்தியை படிக்கக்கூடாதுன்னா சொல்லலை, இன்னும் மும்மொழி திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. அவர்கள் வந்து அந்த இந்தி மொழி திணிப்புங்கிறது ஒரு அளவு மீறி போன போது, எல்லை மீறி போன போது, அவர்கள் மொழியை பாதிக்க போகும்போது அவங்க பயந்தாங்க. மத்திய அரசு வந்து என்ன செய்யுது, இப்போது கேவி ஸ்கூலில் போன மாதம் நடந்தது, கேந்திரிய வித்யாலயா என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு பள்ளிகளில் மொழி பாடங்களுக்கு ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு விளம்பரத்தை வெளியிடுறாங்க, ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, 3 மொழிகளிலிருந்து ஆளை எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லுது. ஆங்கிலம், சம்ஸ்கிருதம், இந்தி. அப்போ இந்தியாவில் இப்போ மற்ற மொழிகளெல்லாம் அரசியல் சாசன ரீதியாக அங்கீகாரம் பெற்ற மொழியாகவும் அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி மொழியாக இருந்த போதும் கூட கேவி ஸ்கூலில் எடுக்கிற வாத்தியாருக்கு இந்த 3 மொழியிலிருந்து போதும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய விரிவாக்கம் தான் சிபிஎஸ்சி. ஆக இன்றைக்கி என்ன ஆகுது, இந்தியா முழுக்க சிபிஎஸ்சி பள்ளிகளில் நீங்கள் ஆங்கில மீடியத்தில் படிப்பீங்க, 2வது மொழியாக இந்திய சம்ஸ்கிருதம் எடுத்துக்கிட்டால் போதும், உங்கள் மொழியை படிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. இந்தியாவினுடைய அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையை ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க வந்து இந்த ஹிந்தி, இந்து, இந்துஸ்தான்கிற அரசியல் கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அது மிக தெளிவாக சொல்கிறது, இன்று இந்தி ஆட்சி மொழி, எனவே அதை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு. அந்த திட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அதை உருவாக்குறாங்க இல்லையா, மத்திய அரசாங்க திட்டத்தில் உருவாக்குறாங்கள்ல, அந்த உருவாக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள். அவங்க தங்களுடைய சித்தாந்த பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, இன்னைக்கு ஹிந்தி, நாளைக்கு சமஸ்கிருதம். இன்னைக்கு ஹிந்தியை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க கொண்டு வருவோம், பிறகு இந்தியை தூக்கிட்டு அந்த இடத்துல சமஸ்கிருதம் வைப்போம், எதிர்கால இந்தியாங்கிறது வந்து சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதை பற்றி எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகைகளில் எழுதுறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்த பிறகுதான் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராளிகளாக இருந்தாலும் சரி, அவங்க அச்சமடைய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஒருங்கிணைப்பாக தான் நாங்கள் வந்து இப்போது மொழி உரிமைக்கும் மொழி நிகர்மைக்கும், அதாவது மொழி சமத்துவத்துக்குமான ஒரு கூட்டமைப்பாக கிளியருங்கிற அமைப்பு உருவாக்கியிருக்கிறோம், கேம்பெயின் ஃபார் லாங்குவேஜ் ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ். லாங்குவேஜ் ஈக்குவாலிட்டி அண்ட் லாங்குவேஜ் ரைட்ஸ், இதுதான் கோர் கான்செப்ட். 1919 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொழி உரிமை போராளிகள் ஒன்று சேர்ந்து ஸ்பெயினில் பார்சிலோனாவில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் லிங்குஸ்டிக் ரைட்ஸ்னு அதுக்கு பேர். அந்த அறிக்கையை வந்து யுனெஸ்கோவும் யூஎன்னும் பிறகு அங்கீகரித்தது, அதாவது மொழி உரிமைக்கான ஒரு சர்வதேச பிரகடனம் அது. அந்த பிரகடனத்தின் அடிப்படையில் 2015 சென்னையில் சென்னை டிக்ளரேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம், மொழி உரிமைக்கான சென்னை பறைசாற்றம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்.
அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, 1965 நடந்த மொழி உரிமை போராட்டத்தின் 50வது ஆண்டு தான் 2015. அப்போ வந்து நாங்கள் சென்னையில் மொழி உரிமை மாநாடு என்று ஒன்று உருவாக்கி அமெரிக்க தமிழர்கள்லாம் அதுக்கு நிறைய உதவி செய்தாங்க. அந்த நிகழ்வில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழி உரிமை போராளிகளை அழைத்து எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த ஆவணத்தை வெளியிட்டோம், மொழி உரிமைக்கான சென்னை பறைசாற்றம். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் இந்த கிளியருங்கிற அமைப்பு, கேம்பெயின் ஃபார் லாங்குவேஜ் ஈக்வாலிட்டி அண்ட் ரைட்ஸ் என்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. நான் அதனுடைய செயலராக இருக்கிறேன். இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள 40 மொழிகளைச் சேர்ந்தவர்கள் அதில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இதுவரையில் வேறு எந்த ஒரு அமைப்பும் இந்த அளவுக்கு ஒரு லிங்குஸ்டிக் டைவர்சிட்டியோடு இருந்தது கிடையாது. ஸோ கிளியர் அப்படிங்கிறது கேம்பெயின் ஃபார் லாங்குவேஜ் ஈக்வாலிட்டி அண்ட் ரைட்ஸ் கிளியர். ஸோ அது வந்து தமிழ் மட்டும் அல்லாமல் தமிழை மாதிரி பழைய தொன்மையான மொழிகள் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க, நாங்கள் மூன்று அடிப்படையான கோரிக்கை அடிச்சிருக்கோம். ஒன்று வந்து இந்தியாவில் வந்து ஏற்கனவே அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளையும் இந்திய அரசாங்கத்தின் ஆட்சி மொழியாக்க வேண்டும். அந்த அரசியல் சாசன உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய 40 மேற்பட்ட மொழிகள் இருக்குது, உதாரணமாக போஜ்புரி, துளு, அங்கிகா, வஜ்ஜிகா, இந்த மாதிரி பல மொழிகள் இருக்குது. அந்த மொழிகளுக்கும் அந்த ஆட்சி மொழி அந்தஸ்து தரணும். அப்புறம் மிக மிக எண்ணிக்கை சிறுபான்மை மொழிகள் இருக்குது, ஒரு சில ஆயிரம் பேர், ஒரு சில லட்சம் பேர் பேசக்கூடிய மொழிகள். உதாரணமாக தமிழ்நாட்டிலேயே நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா அங்கே படுகர் மொழி, தோடர், தொதுவர் மொழியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மொழிகளுக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றையும் காப்பாற்ற வேண்டும். இப்படி இந்தியாவில் இருக்கிற மொழிகளை மூணாக பிரிச்சுக்கிட்டோம். அதாவது வந்து ஏற்கனவே மாநில அளவிலே ஆளும் மொழிகளாக இருக்கக்கூடியது, அந்த மொழிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. மாநில அளவில் கூட அங்கீகாரம் பெறாத மொழிகள் நிறைய இருக்குது, அவர்களுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு கவனம் கொடுக்கணும். அப்புறம் யாரும் கண்டுகொள்ளாத இந்த சிறுபான்மை மொழிகள், விரைவில் அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மொழிகள், இவங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வேணும் அப்படின்னு நாங்கள் மூணாக பிரித்து, இந்திய அரசியல் சாசனத்தில் மாற்றங்கள் செய்தால் ஒழிய இதை எதையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். தனித்தனி சட்டங்களோ தனித்தனி திட்டங்களோ தனித்தனி மாநிலங்களோ எதையும் செஞ்சிட முடியாது. இந்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டு நெறியாக இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சாசனம், அதனுடைய 17வது பிரிவை முழுமையாக மாற்ற வேண்டும். அதில் தேவையான இடங்களிலே அமெண்ட்மெண்ட்ஸ், அரசியல் சட்ட திருத்தம் செய்து இந்த மொழிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டும். அதனுடைய முதல் படிநிலையாக தமிழ் உட்பட 22 மொழிகளை மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. அந்த அரசியல் சாசன ரீதியான அதிகாரம் கிடைக்காம எந்த துறையிலும் எதையும் நம்ம சாதிக்க முடியாது. அது கல்வித்துறையாக இருந்தாலும், நீதித்துறையாக இருந்தாலும், வர்த்தகத்துறையாக இருந்தாலும், எங்கேயுமே எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சட்டம் நமக்கு சாதகமாக இல்லை. ஆக முதல்ல கை வைக்க வேண்டிய விஷயம், மாற்றப்பட வேண்டிய விஷயங்கிறது சட்டம் தான். அதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்படுறோம். ஒவ்வொரு ஆண்டும் மாநாடுகள் நடத்துகிறோம், அந்தந்த மாநிலங்களில் அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ நம்ம தமிழ் மாதிரியான ஒரு மொழி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பல ஆயிரம் ஆண்டு அதுக்கு வந்து தொன்மை இருக்குது, தொடர்ச்சி இருக்குது. அதை வந்து ஒரு ஆட்சி மொழியாக்கணும்னு நம்ம கேட்குறோம், அதை வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஒரு மொழியாக நம்ம பள்ளிக்கூடத்தில்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில ஆயிரம் பேர் பேசுகிற அந்த சிறு அந்த பழைய மொழிகளாக இருந்தாலும் அந்த மொழிகளை காப்பாற்றுவதனால நமக்கு என்ன கிடைக்குது, அதை ஏன் காப்பாற்றணும், அதை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், ஒரு சிறிய மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எண்ணிக்கையில் சிறு மொழின்னு சொல்கிறோம். அது சிறிய மொழியாக இருந்தாலும் அது கொஞ்சம் பேருக்கு அது தாய்மொழி தான். நமக்கு வேணால் சிறிய மொழியாக இருக்கலாம், ஆனால் அந்த மொழியை பேசுபவர்களுக்கு அது அவருடைய தாய்மொழி. அவர்கள் பல ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த மொழியை தான் பேசிட்டு வராங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியும் ஒரு அறிவு களஞ்சியம் தான். இன்றைக்கி வந்து ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவினர் பேசக்கூடிய மொழியில் அந்த காடுகளை பற்றிய அறிவு இருக்கும். தீவு கூட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழிகளில் கடலை பற்றிய அறிவு இருக்கும். நாம் எப்படி வந்து என்விரான்மெண்டல் அந்த எக்காலஜிக்கல் சூழலில் வந்து பயோடைவர்சிட்டி பற்றி பேசுகிறோமோ, அதுபோல் இந்த லிங்குஸ்டிக் டைவர்சிட்டியும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஆக வந்து ஒரு சிறிய மொழி, பெரிய மொழி, வளர்ந்த மொழி, வளராத மொழிங்கிற பிரிவினை வந்து தவறானது. யாராக இருந்தாலும் அவர்களுடைய தாய் தான் அவங்களுக்கு தாய், அவருடைய தாய்மொழி தான் அவங்களுக்கு தாய்மொழி. அதை வந்து நாம் பாதுகாக்கணும். அந்த மக்கள் உன்னுடைய குடிமக்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த மக்களுடைய ஒரு கலாச்சார முகத்தை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை.
அது பெருசாக சிறுசாங்கிறது முக்கியம் கிடையாது. அல்லது சின்ன மொழி கூட ஆட்சி மொழி ஆக்க முடியுமாங்கிற கேள்வி கிடையாது. அதுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ செய்ய ஆரம்பத்தில் அது போதுமானது. காப்பாற்ற முடியுமான்ற காப்பாற்ற முடியும். யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் வந்து இது போன்ற சிறு மொழிகளை காப்பாற்றுவதற்கு பல முறைகளை வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து தொடர்ச்சியாக பள்ளியிலோ கல்லூரியிலோ மற்ற இடங்களிலோ பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் பின்பற்றி செய்ய முடியும். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மொழிகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மொழிங்கிற அளவுக்கு வந்து இங்கே இறந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அபாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதை தடுத்து நிறுத்தி அந்த மொழிகளை வந்து பாதுகாக்கணும். அதுக்கு பெரிய செலவு ஆகாது. அதுக்கு தேவையானது மனமும் திட்டமும் தான். முதல்ல அதை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். திட்டங்கள் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை பயன்படுத்தணும். இங்கே அமெரிக்காவில் கூட பல்வேறு நேட்டிவ் அமெரிக்கன் மொழிகள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட போது அப்படித்தான் அவற்றை வந்து மீட்டெடுக்கக்கூடிய செயல்பாடுகள் இங்கே நடந்திருக்கு. அமெரிக்காவிலே அது நடந்திருக்கிறது. உள்ளூர் அமெரிக்கர்களுடைய மொழிகளுக்காக ஐரோப்பாவில் நடந்திருக்கிறது, ஆப்பிரிக்காவில் நடக்குது. மொழிகளுடைய பூமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல மொழிகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் அதுக்கு சட்டம் உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கணும் இல்லையா? ஒரு மொழியில் ரெண்டு மொழியில் 1000 மொழி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த லிங்குஸ்டிக் டைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கணும் இல்லை? ஒரு மொழியை மட்டும் திணிச்சிட்டு மீதி 999 மொழியும் சவங்கடான்னு சொல்கிறது என்ன நியாயம்? நேர்களே, நம்ம பேசிகிட்ருக்கிறது திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களோட. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம அடுத்து முக்கியமான மொழிகளை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது போஜ்பூரின்னு ஒரு மொழியை பற்றி சொன்னீங்க. அந்த மொழியை பற்றியும் அப்புறம் ஒடியா அதாவது ஒரிசா மாநிலத்தில் பேசக்கூடிய அவங்களோட மொழியும் ஒரு தொன்மையான மொழி அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அவங்களோட நிலை என்ன, அந்த மொழியோட இன்றைய நிலை என்ன? அது அதாவதுங்க இந்தியாவில் மொழி பிரச்சனையிலே ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு பகுதின்னா நீங்கள் கேள்வி கேட்ட இந்த பகுதி தான். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், இன்றைக்கி சத்தீஸ்கர், ஜார்கண்ட், ஒடிசா, ராஜஸ்தான், ஹரியானா, உத்தராகண்ட், அதாவது இந்தியாவினுடைய வடக்கு மத்திய மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் பல மொழிகள் வந்து ரொம்ப ரொம்ப தொன்மையான மொழிகள். மைதிலின்னு ஒரு மொழி இருக்குது, அது ரொம்ப பழைய மொழி. சீதை வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். ராமாயணத்தில் வரக்கூடிய சீதை அந்த மிதிலா நகரத்தை சேர்ந்தவர். அது தனி ராஜ்யமாக இருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில், கங்கை பகுதியில், மத்திய இந்தியாவில் பல்வேறு இனக்குழுக்கள் இருந்தது. கோண்டுவானா என்ற ஒரு பெரிய பகுதி இன்றைய சத்தீஸ்கர், ஒரு காலத்தில் திராவிட மொழிகள் பேசிய ஒரு பகுதி அது. இன்றைக்கும் அந்த கோண்டுங்கிற மொழியை பேசக்கூடியவர்கள், கோண்டி என்றும் சொல்வார்கள், கோண்டி மொழியை பேசக்கூடியவங்க 1 கோடி பேர் அங்கே இருக்கிறாங்க. ஒரிசாவை வந்து நம்ம வந்து வட இந்தியான்னு தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் ஒரிசாவில் ஒரு சரியான கணிசமான பகுதி பேர் பேசக்கூடிய மொழிகள் வந்து திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள், தமிழனுடைய சகோதர மொழிகள். அதே போல தான் ஜார்க்கண்டில் தமிழோட சகோதர மொழி ஹோ என்கிற ஒரு மொழி பேசப்படுகிறது, குருக் என்ற ஒரு மொழி பேசப்படுகிறது. இப்படி பல்வேறு மொழிகள், இவங்க தொன்மையான மொழிகளை மட்டும் இல்லை மக்களுடைய மொழிகள் இருக்குது. அதே போல் வந்து போஜ்புரி, அங்கீகா, வஜ்ஜிகா, மைதிலி, அவதி, புந்தேலி, கார்வாலி, கோமானி, மேவாரி, என் பஹாடி, இப்படி பல மொழிகள் அங்கே பேசப்பட்டிருக்கு. இந்தியாவில் என்ன நடந்ததுன்னா 20ஆம் நூற்றாண்டில் இந்த அத்தனை மொழிகளுடைய இருப்பையுமே அழித்து ஹிந்தி என்கிற ஒரு மொழி அவர்கள் அத்தனை பேருக்கு திணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து இந்தியை திணித்த கதையை தான் நமக்கு தெரியும். ஆனால் இவர்கள் இந்தி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே இந்தியை திணித்து தான் வெற்றி பெற்றார்களே ஒழிய, அந்த பகுதி பகுதியில் பேசக்கூடிய மொழிகளை ஒழித்து தான் ஹிந்தி மொழியின் பேரை வச்சுக்கிட்டாங்களே ஒழிய இந்தி மொழி வட இந்தியா முழுக்க பேசப்படலை. டெல்லியும் அதை சுற்றியும் பேசப்பட்ட கரிபோலி என்கிற ஒரு மொழியினுடைய வடிவம்தான் ஹிந்திங்கிறது. உத்தரப்பிரதேசத்திலேயே கூட எல்லா பகுதியிலும் இந்தி தாய்மொழி கிடையாது. டெல்லியும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் இந்தி தாய்மொழி. அதே உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு புந்தேலி என்ற மொழி, புந்தேல்கன் அப்படிங்கிற இடத்துல பேசப்படுகிறது. லக்னோ, உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய லக்னோ பகுதியில் பேசப்படக்கூடிய மொழி பேர் அவதி. உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதியில், பூர்வாஞ்சல் என்று சொல்வார்கள், அங்கே பேசப்படக்கூடிய மொழியின் பேர் போஜ்புரி. பீகாரில் 3 மொழிகள் பேசப்படுகின்றன, போஜ்புரி, மைதிலி, மகஹி, அது இல்லாமல் வஜ்ஜிகா, அங்கிகா போன்ற சிறிய மொழிகள் பேசப்படுகிறது. இந்த அங்கிகாங்கிற மொழி வந்து அங்க தேசத்தின் மொழி. ராமாயணத்தில் வந்து மகாபாரதத்தில் இதெல்லாம் இந்த நாடுகள் பற்றிலாம் வரும். மகாபாரதத்தில் கர்ணன் அங்க தேசத்தை சேர்ந்தவன் சொல்கிறோம் இல்லை,
அங்கம் வங்கம் கலிங்கம் பேசுகிறதில்ல, அந்த அங்கத்துக்கு மொழி இருக்குது, வங்கத்துக்கு மொழி இருக்குது, கலிங்கத்துக்கு மொழி இருக்கிறது. அதுதான் இன்றைய அங்கிகா, பெங்காலி, வங்காள மொழி, ஒரிய மொழி. ஆக இந்த மொழிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு அந்த இடத்துல இந்தி திணிக்கப்படுது. இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசன் ஒரு பகுதியில் பேசப்பட்ட மொழி பிரஜ் பாஷா. அந்த மொழியில் தான் மிக சிறந்த கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் துளசிதாசர் ராமாயணத்தை ஹிந்தியில் எழுதினார், நம்ம பாட புத்தகத்தில் படிப்போம். ஆனால் அவர் எழுதுனது ஹிந்தியில் இல்லை, அவர் எழுதுனது பிரஜ் பாஷாவில். ஆக ஹிந்திங்கிற மொழி வந்து ஒரு 18-19 பிறகு தான் ஃபார்ம் ஆகுது. ஹிந்தி உருது இது ரெண்டுமே சேர்ந்து தான் இந்துஸ்தானி. அது முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் தில்லி பகுதியில் உருவாக்கின ஒரு மொழி. அதாவது வளர்ந்த அது பழைய மொழியினுடைய வளர்ச்சி, கரிபோலிங்கிற மொழியோட வளர்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரஜ் பாஷா, மைதிலி போன்ற மொழிகள் எல்லாம் ஏற்கனவே கிளாசிக்கல் லாங்குவேஜஸாகவே இருந்தது. மைதிலி மொழியில் வித்யாபதிங்கிற மிகப்பெரிய கவிஞர் 1000 முன்னாடி மிக சிறப்பான இலக்கியத்தெல்லாம் படைச்சிருக்கிறார். ஆக இந்த மொழியெல்லாம் கொன்று குவித்து தான் ஹிந்தின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ராஜ்பாஷா இணையதளத்தில் சொல்லப்பட்ட புள்ளிவாரத்தின்படியே கூட 25% தான். அந்த 25% இந்த மாதிரி எல்லா மொழியும் சேர்த்து கணக்கெடுத்தது. பஞ்சாபில் போனீங்கன்னா பஞ்சாபில் வந்து ஒருவர் பஞ்சாபி மொழி பேசுகிறாருன்னா அவர் சீக்கியராக இருந்தால் அவருடைய தாய்மொழியை பஞ்சாபி என்றும், அவர் இந்துவாக இருந்தால் அவருடைய தாய்மொழியை ஹிந்தி என்றும், அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருடைய தாய்மொழியை உருது என்றும் கணக்கெடுக்கிறாங்க. எப்படி சரியானதாக இருக்க முடியும்? ஒரே மொழியை பேசுகிறவங்க, அவர் வந்து சீக்கியராக இருந்தால் அவர் பஞ்சாபியான், அவரே இந்துவாக இருந்தால் அவர் ஹிந்திக்காரரான். இப்படியெல்லாம் வந்து மக்கள் கணக்கெடுப்பில் தவறுகள் செய்து திட்டமிட்டு செய்து ஹிந்தி மொழியை பேசுகிறவங்க தான் இந்தியாவின் பெரும்பான்மை என்பதை காட்டுவதற்காக ஒன்று அல்ல ரெண்டு அல்ல கிட்டத்தட்ட 80 மொழிகளை அவர்கள் இந்தியோட டயலக்ட்ஸ், கிளை மொழிகள் என்று திட்டமிட்டு திணித்தார்கள். அதன் விளைவாக அந்த மொழிகளெல்லாம் இன்று அழிவின் விளிம்பில் இருக்குது. இதே கதி தான் மராத்திக்கும் ஒரிசாவில் வந்து ஒரே மொழிக்கும் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து அந்த மக்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து மராத்தியில் ஒரு பெரிய சோகம் என்னென்னா, பாலிவுட் என்பது வந்து பம்பாயில் இருக்கு நமக்கு தெரியும், அது வந்து ஹிந்தி திரைப்படத்தினுடைய தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால மராத்தி அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் கலை அல்லது கலாச்சாரம் சார்ந்து ஹிந்தியாகவும் அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்து குஜராத்தியாகவும் இருக்கிறதுனால மராத்தியர்கள் தங்கள் தலைநகரத்தையே இழந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல இன்றைக்கி ஹிந்தி தான் பேசப்படுது. மராத்தி பேசுவது வந்து ரெண்டாம் தரத்தன்மையுடைய விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது. இதே ஒரு வானொலி இங்கே மும்பையில் இருக்கக்கூடிய எஃப்எம் ரேடியோவில் மராத்தி பாடல்களை ஒளிபரப்புவதற்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தடை இருந்தது. காரணம் கேட்டால் வந்து அது வந்து பி கிரேட், சந்தை கண்ணோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து மராத்தி ஏற்றுக்க மாட்டோம், ஹிந்தி இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் ஆனால் மராத்தி ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் போராட்டம் நடத்தி தான் எங்கே, நான் சொல்கிறது மும்பையில், மும்பையிலேயே மராத்தி பாடல்களை ஒளிபரப்ப எஃப்எம் ரேடியோ தயங்கியது. அதன் பிறகு போராட்டம் நடத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கொண்டார்கள். இப்படித்தான் வந்து ஒரிசா முழுக்க நடந்தது, வெஸ்ட் பெங்காலில் நடந்துட்டுருக்குது. அதனால தான் போராட்டம் நீங்கள் வெடிச்சிருக்கு. குறுக்கிட்டு மன்னிக்கணும், இந்த நேரத்தில் என்னோடய நண்பர் சொன்னது நினைவுக்கு வருது. தூத்துக்குடியில் ஒரு கடையில், ரிலையன்ஸ் கடைன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஹிந்தி பாடல் தான் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் ஒரு 1.5 மணி நேரம் கடையில் இருந்தேன், ஹிந்தி பாடல் மட்டுமே கேட்டது. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்ககிட்ட போய் என்ன பாருங்க, வர்றவங்களாம் தமிழ் மக்கள் தானே, அப்புறம் எதுக்கு ஹிந்தி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இது எங்கள் கார்ப்பரேட் பாலிசி, ஹிந்தி பாடல் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேணால் மேனேஜர்கிட்ட பேசுங்கள் அல்லது கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது நான் கேள்விப்பட்டேன், நெருங்கிய நண்பர் சொன்னார். இன்னொன்று, நாம் வந்து இங்கேருந்து நீங்கள் போகும்போது நீங்களும் அதை அனுபவிப்பீங்க, கேத்தே பசிஃபிக் ஏர்லைன்ஸில் நம்ம வந்து சிங்கப்பூர் ஹாங்காங்கிலேருந்து சென்னைக்கு போகும்போது தமிழில் வந்து அவங்க அறிவிப்பு சொல்லுவாங்க. ஆனால் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிற ஒரு ஜெட் ஏர்வேஸ்லேயோ மற்ற ஏர்லைன்ஸில், லோக்கல் ஏர்லைன்ஸில் கூட தமிழில் இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னதுனால நான் அதை, இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இதுக்கு எதிராக தான் போராடிட்டுருக்குறோம். நீங்கள் சொன்ன அந்த விமான சேவைகள் தொடர்பான உதாரணங்களை பல்வேறு இடங்களில் நாங்களும் சுட்டி காட்டி பேசுகிறோம். அதில் வந்து ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவோம். மக்கள் மத்தியில் பேசும்போது கேத்தே பசிபிக்லேயோ அல்லது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேயோ அல்லது எமிரேட்ஸ்லேயோ அல்லது மற்ற வெளிநாடு சேவைகள் தரக்கூடிய விமான நிறுவனங்களில் ஏன் வந்து இந்த மொழிகளை பயன்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுக்கு தமிழ் மீதான பற்றுன்றது கிடையாது. அந்த நிறுவனங்களுடைய மொழி கொள்கை, லாங்குவேஜ் பாலிசி என்பது
எது எங்கேருந்து தொடங்குகிறோம் எங்கேருந்து முடிகிறோமோ அந்த ரெண்டு நகரத்தினுடைய மக்களுடைய மொழிகளை வந்து பயன்படுத்தணுங்கிற பொதுவான ஒரு பாலிசி கொள்கை. அந்த கொள்கை இருக்கிறதுனால தான் கேத்தே பசிபிக்கோ அல்லது மற்றவங்களோ வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து அந்த கொள்கைங்கிறது வந்து இல்லை. இந்தியாவில் கொள்கை வந்து ஆங்கிலத்துக்கும் இந்திக்கும் சாதகமாக மட்டும்தான் இருக்குது. ஆக ஒரு ஒரு நாட்டினுடைய மொழி கொள்கை தான், லாங்குவேஜ் பாலிசி தான் அதை தீர்மானிக்குது. கேத்தே பசிபிக்கு வந்து தமிழுக்காக அதை செய்யலை. அவங்களுடைய மொழி கொள்கை என்ன, ஹாங்காங்கிலேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறீங்கன்னா கேன்டனீஸ் அல்லது மேண்டரினையும் தமிழையும் பயன்படுத்தணுங்கிறது இயல்பானது. அந்த இயல்பான விஷயத்தை இந்தியா வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. அதில் இன்னொரு கருத்து வந்து, இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இன்றைக்கி விமான சேவையை இன்றைக்கி பார்க்குறீங்க பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வரக்கூடிய விமானங்கள், அதாவது வந்து சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, தூத்துக்குடி போன்ற விமான நிலையங்களில் வந்து போகக்கூடிய விமானங்களில் தமிழை இன்றைக்கி பயன்படுத்தணுங்கிற மொழிக் கொள்கை இருந்தால் குறைந்தது சில ஆயிரம் பேருக்கு அந்த விமான நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். அந்த மொழிக் கொள்கை வந்து மக்களுடைய மொழிக்கு சாதகமாக இருந்தால், சென்னையிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய விமானத்தில் 5 ஏர் ஹோஸ்டஸ் இருக்கிறாங்களா, அது ஒருத்தராவது தமிழில் இருக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து வரும். இன்றைக்கி எல்லாமே இந்திக்காரர்களுக்கும் அல்லது இந்தி தெரிஞ்சவர்களுக்குமான விஷயமாக மாற்றப்படுது. ஆக இந்தியாவின் மொழிக் கொள்கை எப்படி மக்களுக்கு எதிராக இருக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் தூத்துக்குடியில் சொன்ன அந்த உதாரணம் மிக மிக சாதாரணமான விஷயந்தான். ஏன் வந்து ஒரு தனியார் நிறுவனம் கூட எனக்கு தமிழனுடைய காசு வேணும் ஆனால் தமிழனுடைய மொழி உனக்கு வேணாமா, தூத்துக்குடியில் வந்து உங்கள் பொருளை விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்க ஆனால் அந்த மொழியை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, இந்தியில் தான் நான் வந்து பாட்டை போடுவேன், அதுதான் வந்து கார்ப்பரேட் பாலிசி, நாளைக்கு எங்கே போவோம் அது, அந்த கார்ப்பரேட் பாலிசி நாளைக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் ஒரு தகவலை அந்த நிறுவனத்தை கேட்கும்போது ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவேன்னு அவன் சொல்லணும். அது ஃபோன் பண்ணி அதனுடைய கால் சென்டரில் வந்து ஹிந்தி மட்டும்தான் இருக்கும் இல்லை இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழை பயன்படுத்தணும்னு சட்டம் இருந்ததுன்னா ரிலையன்ஸோ அல்லது வந்து எந்த நிறுவனமாக இருக்கட்டுமே அவங்களுடைய கால் சென்டரில் கொஞ்சம் பேர் தமிழ், கொஞ்சம் பேர் பெங்காலி, கொஞ்சம் பேர் பஞ்சாபி, கொஞ்சம் பேர் தெலுங்குன்னு போட வேண்டியிருக்கும். இன்றைக்கி ஹிந்தி மட்டுமே இருந்தால் போதுமானது. அதனால தான் இந்த மொழி பிரச்சனையை நாங்கள் எப்பவுமே மொழி பிரச்சனையாக மட்டுமே பார்க்குறதில்ல, இது மனித உரிமை பிரச்சனை, இது மனித வள பிரச்சனை, இது வேலைவாய்ப்பு பிரச்சனை, இது தொழில் பிரச்சனை. ஆக இந்தியாவில் வந்து அனைத்து மொழிகளுக்கும் வந்து உரிமை தராவிட்டால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களுக்கேயான மொழிக் கொள்கையாக அது மாறும். ஏற்கனவே அப்படி தான் மாறிட்டுருக்கு. ஆக நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன், இது இந்தி மொழி படிக்கிற பிரச்சனை கிடையாது, நீ இந்தி மொழி படித்தாலும் உன்னை ரெண்டாவது தர குடிமகனாக தான் நடத்துவான். ஆக தமிழுக்கு வேணும்னு போகிறான்னா தான் நம்ம ஏர்போர்ட்டில் நம்ம விமான நிலையங்களில் தமிழ் இருக்கும், அங்கே தமிழர்களுக்கு வேலை கிடைக்கும். இதே பிரச்சனை இன்றைக்கி வந்து ரயில்வேயில் வந்தாச்சு இல்லை, ரயில்வேயில் வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் வடநாட்டுக்காரங்களை போடுறாங்க. அங்கே போய் ஒரு தகவலை நீங்கள் கேட்கணுன்னா கூட அவன் இந்தியில் தான் பதில் சொல்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வெளியே நான் சொல்லலை, தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் நான் தமிழில் கேட்கலை. தமிழ்நாட்டுக்குள்ளவே வங்கியில் போராட வேண்டியிருக்கு, ரயில்வேயில் போராட வேண்டியிருக்கு. இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி வரேங்க, இப்போ நடந்த ஒரு உதாரணம் சொல்ல வரேன். சென்னை விமான நிலையத்திலேருந்து நான் வந்து டெல்லஸுக்கு கிளம்புறேன், உள்ளே வரும்போது வந்து அந்த செக்யூரிட்டியில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஹிந்தியில் தான் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது, ஆனாலும் என்ன வேலைகளை செஞ்சிட்ருந்தேன். கொஞ்சம் தான் அப்புறம் தான் கூர்ந்து கவனித்தா அந்த பெண் அந்த பெண்மணியுடைய பேரை பார்த்தா தமிழ் பேராக இருக்கு, கலைச்செல்வின் பேர் இருக்கு. அவங்க என் முகத்தை பார்த்தா தெரியாதா, சென்னையில் இருக்கக்கூடிய முகத்தை பார்த்தா தெரியாது, தமிழ் என்கிட்ட பேசியிருக்கலாம் இல்லை, அவங்க என்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறாங்க. இது திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். மற்ற ஊழியர்கள் எல்லாமே இந்திக்காரங்களாக இருக்கிறாங்க, இவங்க மட்டும்தான் தமிழ் இருக்கிறாங்க. இந்திக்காரர்கள் மத்தியில் ஒரு தமிழன்கிட்ட தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு தமிழனுக்கு தயக்கம் வருது பாருங்கள். இது எப்படிப்பட்ட மனநிலை, சுற்றி இந்திய அலுவலர்கள் இருக்கிறாங்க, நான் தமிழில் பேசுகிறேன், நான் தமிழ்நாட்டுக்காரன், அந்த அம்மாவும் தமிழ்நாடு தான், ஆனால் என்கிட்ட தமிழில் பேசுறதுக்கு அவங்க தயங்கி என்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறாங்கன்னா இது இரண்டாம் தர குடிமகனுடைய மனநிலை தானே, அவங்க மேலே சுமத்தப்பட்ட சுமத்தப்பட்டது தானே. அவங்க என் முகத்தை பார்த்தா நடக்கிறது சென்னையில், என் முகத்தை பார்த்தா தெரியும் தமிழ்னு, நான் ஒன்றும் இந்திக்காரன் கிடையாது. என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, அந்த செக்யூரிட்டியில் வந்து பெல்ட்டை கட்டு ஷூவை கட்டுங்கிற விஷயந்தான். இதை சொல்வதற்கு இந்தியை பயன்படுத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி, அது அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன வேற எவனோ ஒரு வர்மாவோ சர்மாவோ பண்ண கூட பரவாயில்ல. வளர்ந்த நாடுகளில் கூட உங்களுக்கு வந்து ஒரு மொழி பெயர்ப்புக்கு உதவிக்கு ஆள் தேவையான்னு கூட கேட்குறாங்க. ஆமாம், அது வந்து மரியாதையாகவும் மரியாதை தொடர்புடையது, உரிமை தொடர்புடையது, வேலைவாய்ப்பு தொடர்புடையது. தமிழ்நாட்டில் இனி தமிழ்நாட்டிலேயே இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபமாக அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு காலத்தில் உனக்கு வேலை கிடைக்கணுமா ஹிந்தி படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேலை செய்யணும் அதனால் நீ ஹிந்தி படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மாற்றம். அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைக்கு கூடுவேன். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. தொடர்ந்து பேசுவோம், நம்மளோட சேர்ந்திருக்கிறது இணைந்திருக்கிறது தமிழ் உணர்வாளர், தமிழ் மொழி உரிமை செயல்பாட்டாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள்.